சோனி ZV E10 மார்க் டூ இப்போ தான் மார்க் ஒன் வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே மார்க் டூ. டைம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுல்ல. ZV E10 மார்க் டூ இந்த கேமரா வர ஜூலை 10th அன்னைக்கு சோனி லான்ச் பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைட். ஸோ இந்த கேமராவோட சில ரூமர்ஸ் தான் வந்திருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்க மிரர்லெஸ் கேமரா மார்க்கெட்டுமே பயங்கர காம்படிஷனில் இருக்குது. ஃபூஜி ஃபிலிம் மாதிரியான சில பிராண்ட்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க ஃபிலிம் எமுலேஷன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு அழகாக இருக்கும். நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் பர்சனலாக. ஸோ ரொம்பவே ஒரு ஒரு தரமான கேமராஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு பிகினர் லெவல் கேமரா வாங்குறீங்க, என்ட்ரி லெவல் கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் முக்கியமான தேவையில் ஒன்று யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சோனியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சோனியை விட கேனனில், நிக்கானில், ஃபூஜியில் இதில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் சீரியஸ்லி. ஏன்னா இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மெனு சிஸ்டம் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க கண்டிப்பாக. ஏன்னா சோனி நார்மலாக பண்ணுறத பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான பிராண்ட் இல்லை. வாங்கின நீங்கள் எந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து அப்கிரேட் பண்ணுற ஒரு பிராண்டுன்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா கம்யூனிட்டி அந்தளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். ஸோ ஒரு ஒரு விஷயமா அப்டேட் பண்ணி பண்ணி தான் இப்போது சோனி இந்த லெவலில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேமராஸ்லேயும் ரொம்ப முக்கியமான நிறைய அப்கிரேட்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது ரூமர்ஸ் வைஸ். ஸோ கேமரா வந்தது அப்படின்னா தான் என்னென்னலாம் இதிலிருந்து மாறி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ கீ ஃபீச்சர்ஸாக என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், 26 megapixel இருக்க APS-C CMOS சென்சர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 6700லேயும் FX30லேயும் என்ன சென்சர் இருந்ததோ அதே சேம் சென்சர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல கேமராவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போவுமே அது நல்ல கேமரா தான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, பட் அந்த மாதிரி அந்த சென்சரே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, ஏன்னா 6700 கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh rupees ரேட்டில் விற்கிற ஒரு ஒரு ஃப்ளாக்ஷிப் க்ராப் சென்சர் சோனி கேமரா. ஸோ அந்த கேமராவோட சேம் சென்சரை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது இமேஜ் குவாலிட்டி தரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். க்ராப் சென்சருன்றதுனால லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ரீசன்ட் டைம் கேமராஸ்லாம் எதுவுமே இல்லை. க்ராப் சென்சராக இருந்தாலுமே லோ லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், அதுவும் எக்ஸ்பெஷலி சோனி கேமராஸ் லோ லைட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல சென்சராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பயான்ஸ் XR ப்ராசஸர் தான் இதுலேயுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான அப்கிரேட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் டெடிக்கேட்டட் AI சிப் வரப்போகுது. இப்போது ரீசெண்டாக சோனி A7R5க்கு அப்புறம் வந்த நிறைய கேமராஸில் AI சிப் டெடிக்கேட்டடாக வச்சுருக்காங்க. இந்த சிப் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு சிப் வந்து கேமராவில் வச்சுருக்காங்க. அந்த சிப் இதுலேயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஆட்டோ ஃபோக்கஸுமே தரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ரூமர் தான், நான் அப்படி வந்த மாதிரியே இமேஜினேஷன் பண்ணிட்டு அதே மூட்லேயே பேசுகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 759 பேஸ் டிரெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் 93% ஃப்ரேமை கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரெகுலராக எல்லா சோனி கேமராஸ் க்ராப் சென்சராக இருந்தாலுமே இப்போது ரீசெண்ட் டைம் வந்த எல்லா கேமராஸ்லையுமே இருக்க விஷயந்தான். 4K 60fps இதில் ஷூட் பண்ண முடியும், 4K 120fps இதில் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10-bit 422 எந்த விதமான ரா கம்ப்ரெஷனும் இல்லை, பட் 10-bit 422 உங்களால் இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வழக்கம் போல் க்ராப் சென்சார் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கார்ட் ஸ்லாட்டு தான் இதில் எதிர்பார்க்க முடியும். இது UHS-II தான் இருக்கும் மேபி, ஏன்னா CF Express Type-A கார்டு இதில் கொடுக்கறதுக்கான அந்த அளவுக்கு டேட்டா ரேட் எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு நீடும் இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இதில் UHS-II கார்டு சப்போர்ட் இருந்தாலே போதுமானது இந்த கேமராக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல டேட்டா ரைட் இருக்க, ஒரு நல்ல வீடியோ கேப்பபிலிட்டி இருக்க ஒரு கேமராவாக தெரியுது. இந்த கேமராவிலையும் S-Log, S-Gamma அதுவும் இல்லாமல் S-Cinetone இந்த மாதிரியான பிக்சர் ப்ரொஃபைல்ஸ், சோனியோட லாக் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்க போகுது.
ஸோ இது A6400ல இருந்தே எல்லா கேமராஸ்லையும் இருக்கு. ஸோ இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் இல்லாமல் இந்த கேமராவில் 11 FPS வரைக்கும் ஷூட் பண்ணும். இது 6000 சீரீஸில் 6000 கேமராவிலேருந்து இப்போ வரைக்கும் இதையும் சோனி எதுவும் அப்கிரேட் பண்ணலை. ஸோ 11 FPSன்றது ரொம்ப கம்மிலாம் இல்லை. இந்த டேட்டுக்கு உங்களுக்கு மேபி எலக்ட்ரானிக்கல் ஷட்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால FPS ரொம்ப கம்மியாக இந்த கேமராவில் இருக்க மாதிரி தெரியலாம். பட் மெக்கானிக்கலாகவே 11 FPS ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட் தான், கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 3.1 million dot இருக்க சேம் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. வியூ ஃபைண்டர் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை இந்த கேமராவில். நீங்கள் ப்ரீவியஸ் கேமராலேயும் வியூ ஃபைண்டர் இல்லை, இதுலேயும் இல்லை. பட் டச் ஸ்க்ரீனும் யூஐயும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் மேபி பெட்டராக இருக்கலாம். யூஐ இன்னுமே பெட்டராக டிசைன் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். இந்த கேமராவில் மேஜரான அப்கிரேட்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் தான். ஸோ இது வந்தது அப்படின்னா பெஸ்ட்டு பேட்டரி லைஃப் இருக்க க்ராப் சென்சார் கேமரா சோனி சீரீஸ்லேயே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 6700 இருக்குது. பட் இதில் ஒரு 60,000க்குள்ளே தான் இந்த கேமரா எப்படியும் லான்ச் ஆகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். பட் அதில் FZ100 பேட்டரி கொடுக்கறது அப்படிங்கிறது யோசிக்கும் போதே பயங்கர க்யூரியஸாக இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் தரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணீங்களோ அதையே இதுலேயும் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இந்த பேட்டரி போடணும் அப்படின்னா கிரிப்பையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ZV-10ல கிரிப் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு சின்ன கிரிப்பாக இருக்கும், ஒரு டாய் கேமரா மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கிரிப்பையுமே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இந்த பேட்டரி வருது அப்படின் போது. ஸோ எர்கனாமிக்கலாகவும் இந்த கேமரா ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ஹேண்டில்டாக எடுக்கிறதுக்குமே அந்த கிரிப்புன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுவுமே இந்த பேட்டரி மாறுச்சுன்னா அப்கிரேட் ஆகியே ஆகணும் அப்படின்னும் போது ஒரு சூப்பர் எர்கனாமிக்கலான காம்பேக்ட் கேமராவாக இந்த கேமரா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேமராவை பற்றின ரூமர்ஸ். இது மட்டும் இல்லாமல் சோனி சில லான்ச்சஸும் சில லென்ஸ் அண்டு செகண்ட் ரிவிஷன் லென்சஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன லென்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 1650 kit lens உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த பவர் ஜூம் லென்ஸ். ஸோ அதோட செகண்ட் ரிவிஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ வந்ததுன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க, மோட்டர் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து வந்ததுன்னா. ஸோ அதுவுமே எப்படி இருக்கு அப்படின்னு வந்ததுனா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோனி யூசர்ஸ் ரொம்ப 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 அதிகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த 85 GM 1.4 இதையுமே செகண்ட் ரிவிஷன் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸும் வந்துகிட்டு இருக்கு. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளேயே அதை லான்ச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 85 வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசித்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் நாய்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்காது. அது கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் லென்ஸ் இல்லை. ஸோ போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்கள் ஹை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இல்லை, அப் டு த மார்க் இல்லை. இப்போ இருக்க எந்த லென்ஸு சோனி கூடவுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தான் 85 1.4 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் இருக்குது. வந்ததுன்னா எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக எதனா க்வெஸ்சன்ஸ் இருக்குது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thanks for watching.